வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் காரணமாக 9-12 மாணவர்களுக்கு இன்று ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் அப்படியே தெரிஞ்சிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் நாளை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ தவிர்த்து அனைத்து வகை பள்ளிகளுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் பற்றி நாளை இரண்டாம் கட்ட பயிற்சி நடக்கிறதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சிபிஎஸ்இ ஸ்கூல் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கூலுக்குமே ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவட்டத்தில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை, அரசு புதிய அறிவிப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தலையொட்டி வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் மேற்கொள்ளும் அரசு தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற உள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை அரசு தனியார் பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைத்து வகை தனியார் பள்ளிகள் அனைத்துக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழேயே நெல்லை ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது.